ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு அரிசி மண்டிக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரேட்டில் அரிசி வேணும் அதே மாதிரி நீங்கள் அந்த குவாலிட்டி கூட செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். பட் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கடையில் போய் அரிசி வாங்கும்போது இந்த வகையான அரிசி தான் இந்த ரேட்டு தான் வருமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க முடியாது. அண்ட் கடையில் வாங்கினீங்கன்னா இங்கேருந்து தானே அங்கே போகுது, ஸோ அது வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இங்கேருந்து வாங்கும்போது ரேட் கம்மியாகவும் இருக்கும் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அரிசியும் இருந்தது, உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கும் வந்துட்டு இந்த அரிசி இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ வேணாலும் அரிசி வாங்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பிளேட்ஸில் வந்துட்டு எவ்வளோ அரிசி இருக்குது, எத்தனை பிளேட்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள். இங்கே வந்து எல்லா வகையான அரிசியும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அரிசி மண்டிக்கு போய்ட்டு வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு அரிசி மண்டியில் வாங்குறீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அங்கே எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன அரிசி வாங்குவீங்க, ஸோ அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கடையில் வாங்குறீங்களோ அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கடைக்கும் நீங்கள் கடையில் வாங்குறீங்க வந்துட்டு அரிசி மண்டிக்கும் வந்துட்டு போய் வாங்கி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே அரிசி மண்டியில் கம்மி ரேட்டு அண்ட் ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் இங்கே எத்தனை மூட்டை வந்துட்டு இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்துட்டு கடைக்கும் போகும், அதே மாதிரி நம்ம வந்துட்டு இவங்கக்கிட்ட போயும் போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பிளேட்டில் காமிச்சா பார்த்தீங்களா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அரிசி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த மண்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டைஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் மூட்டைஸும் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் உள்ளெல்லாம் போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராண்டில் இருக்குது அதுவும் வந்துட்டு காமிக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அரிசி வேணும்னு சொன்னால் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க நமக்காக எடுத்து வைப்பாங்க, நாம் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த அரிசிலாம் வந்துட்டு கடைக்கு தான் போகுது. அண்ட் யாரெல்லாம் லைக் போடாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு லைக் போட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனால் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கட் எடுத்தோம்னாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருந்தது, இது பார்த்தீங்களா பார்க்கும் போது இப்படி இருக்குல்ல. ஸோ எல்லாமே ஒரே அரிசி கிடையாது, எல்லாமே வேறு வேறு அரிசி தான் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி அரிசி. ஸோ நாமளும் நமக்கு தேவையான அரிசி எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோவும் ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பாய்.